அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஆனியன் ட்ரிங்க்ஸ் பண்ண போறோங்க. இப்போ மழைலாம் பெஞ்சிட்டு இருக்கு, நல்லா சூடா மொறுமொறுன்னு சாப்பிட்டாம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கணும் நம்ம நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்நாக் தாங்க இது. செம்ம டேஸ்டா இருக்கும், செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் இருக்க பொருட்கள் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் இருக்கேன், அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க ரிங்ஸா. இது போக மிச்சம் இருக்கும்ல வெங்காயம், அதை நம்ம வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம். நான் அன்னைக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேங்க, கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, என்கிட்ட இதான் இருக்கு, அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். டிஃபன் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், கையும் நமக்கு கிளீனாக இருக்கும், அதுக்காக தான் டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறது. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, நம்ம நார்மல் ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பையும் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பும் நீங்கள் மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துடலாங்க. நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறாங்க, கொஞ்சமாக சேர்க்குறேன். நீங்கள் பெரிய டிஃபன் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா மொத்தமாகவே சேர்த்து இந்த மாதிரி குளிக்கோங்க. நல்லா குளிக்கணும், எல்லா இடத்துலையுமே நம்ம மாவு இருக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு லேயர் மாதிரி கோட் ஆகும் நமக்கு லைட்டாக வெங்காயத்தில். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ராஸ்லாம் கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாங்க. இப்படி எல்லாத்தையுமே நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட் பண்ணி எடுத்தாச்சு, இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. இது தனியாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க, நம்ம முதவே கலந்து வச்சுருந்தோம்ல மைதா மாவுலாம் சேர்த்து, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும் இல்லையா, அதுக்குள்ள ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் மூணுமே நான் சேர்த்துருக்கேன். இதோட நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக் பேட்டரை நம்ம கொண்டு வரணும், கொண்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. இப்போ இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் அதே டிஃபன் பாக்ஸில் நான் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் செஞ்சுருக்கேன். இது வீட்டில் செஞ்ச பிரெட் க்ரம்ஸ் தாங்க, இது வேணும்னா சொல்லுங்கள், இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நம்ம கலந்து வச்சிருந்தோம்ல வெங்காயம், அதை வந்து இதில் டிப் பண்ணி இன்னொரு ஸ்பூனால் எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸும் சேர்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, கொஞ்சம் பெரிய டிஃபன் பாக்ஸ் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். எல்லா இடத்துலையுமே மாவு இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணியாச்சு, இங்கே பாருங்க பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடிட்டு லைட்டாக ஷேக் பண்ணணும், ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பாருங்க சூப்பராக கோட்டாக இருக்குது, நம்ம கையும் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க கோட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது பாருங்கள் லைட்டாக, அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்து தூக்கி போட்டுடலாம். இதில் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறனால பிரெட் க்ரம்ஸும் நிறைய வேஸ்ட்டும் ஆகாது, கையும் க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துட்டேங்க, பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போது பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருந்தால் போதும், அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும்ங்க. இது சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும், நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. சிம்மில் மட்டும் பொரிச்சிடாதீங்க, எண்ணெய் வந்து நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடும். மீடியம் வச்சு பொரிச்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும்னு, பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கலரும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். இது டீயோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்படி எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். எல்லாத்தையும் பொரித்து சாஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகா இடத்துல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் நம்ம சொல்லுங்கள் நம்ம சேனலில். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.